அபிராமி சேகர். யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். தமிழ் ஆணி மாதம் ஒவ்வொரு ராசியில் பிறந்தவங்களுக்கும் எப்படிப்பட்ட பொதுவான பலன்களை செய்யும் அப்படிங்கிறத பார்க்குற போது, மேஷ ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த தமிழ் மாதம் என்ன மாதிரியான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத சுருக்கமாக பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் உங்கள் ராசியிலேயே சஞ்சரிச்சிட்ருக்கார். அவரும் பார்த்திங்கன்னா பரணி கார்த்திகை ரெண்டு நட்சத்திரத்தின் சாரத்தின் வழியாக இந்த மாதத்தில் நமக்கு பலன் செய்ய இருக்கார். அப்படி பார்க்குற போது ஃபஸ்ட்டு இந்த மாதத்தில் நம்முடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குது, ஜாப் எப்படி இருக்குது, கரியர் எப்படி இருக்குங்கிறத முதல்ல பார்க்கலாம். அப்படி பார்க்குற போது இந்த மாதத்தில் உங்களுடைய வேலையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கு. தமிழ் ஆணி மாதம் 15ஆம் தேதி வரைக்கும். ஸோ உங்களுடைய ஜாபில் நீங்கள் என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ உங்களுடைய வேலையில் அது அத்தனையும் உங்களுக்கு சாதகமாக நடக்கும். நீங்கள் பெரிய லெவலில் ஜாபில் இது வரைக்கும் எஃபர்ட் எடுத்து பண்ணியிருக்கீங்க, அதற்கான ஒரு நல்ல ஒரு ரெகக்னைஸ் இது வரைக்கும் எனக்கு கிடைக்கல அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் உங்களுடைய வேலையில் உங்களுக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் உண்டு. வேலையில் அங்கீகாரம் மட்டுமல்ல, யாரெல்லாம் வேலை தேடிட்டுருக்கீங்களோ உங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக ஜாபை பொறுத்த வரைக்கும் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நான் பார்க்குற வேலையை விட்டு வெளியில் வந்துட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், நல்ல ஒரு பெட்டர் ஜாப் உங்களுக்கு இருக்குது. ஸோ ஒருவேளை நீங்கள் வேலையை விட்டு வெளியேற்றப்பட்டிருந்தால் கூட உங்களுக்கு நல்ல வேலை அமைவதற்கான வாய்ப்பு இருக்குது. நான் படித்த படிப்புக்கான வேலை இல்லை அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ நீங்கள் முயற்சி பண்ணுங்கள், நல்ல ஒரு ஜாப் அமையும். அது இல்லாமல் என்னுடைய வேலை பெரிய லெவலில் இது வரைக்கும் இல்லை அப்படிங்கன்னா வேறு வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், அமையுமாட்டால் அமையும். இதெல்லாமே இந்த தமிழ் மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த 15ஆம் தேதிக்குள்ளே யாரெல்லாம் பெரிய லெவலில் வேலையில் முன்னேற்றத்தை எதிர்பார்க்குறீங்க, ப்ரொமோஷனையும் இன்க்ரிமெண்ட்டையும் எதிர்பார்க்குறீங்க, உங்களுக்கு அது கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. வேறு ஏதாவது மானிட்டரி பெனிஃபிட் உங்களுடைய ஜாபில் நீங்கள் எதிர்பார்த்தீங்கனாலும் நல்லாயிருக்கு. இங்கே நீங்கள் உங்களுடைய வேலை அப்படிங்கிறது நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸாக இருக்கலாம், அல்லது ப்ரைவேட் செக்டரில் ஒர்க் பண்ணுறதா இருக்கலாம், எனி அதர் ரெஃபீட்டட் கன்சர்னில் நீங்கள் வேலை பார்க்குறவங்களாக இருக்கலாம். ஏன் இந்த தமிழ் 15ஆம் தேதி வரைக்கும் சொல்கிறோன்னா, அதுக்கப்புறம் உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்துக்குரிய கிரகம் புதன் அவர் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு வர்றார். எப்பயுமே 4ஆம் இடம் அப்படின்னாலே வேலையை பொறுத்த வரைக்கும் ஒரு திருப்தியற்ற மனநிலைன்னு அர்த்தம். ஸோ உங்களுடைய ஜாபில் நீங்கள் எந்த வேலையில் இருந்தாலும் இப்போ சொன்னால் தான், அந்த ஜாபில் உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நிச்சயமற்ற தன்மை. நிச்சயமற்ற தன்மைனா நீங்கள் இப்போ வேலையில் பெர்மனண்ட்டாக இருந்தால் கூட வேலையில் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைட், திருப்தியற்ற சூழ்நிலை. ஸோ உங்களுக்கு வேலையில் ஒர்க் ப்ரெஷர் இருக்கும், ஒர்க்கில் டென்ஷன் இருக்கும். அது இல்லாமல் உங்களுடைய சீனியர் உங்களுக்கு பெரிய லெவலில் உங்களுடைய வேலையில் கோஆப்ரேட் பண்ண முடியாத சூழ்நிலை, இல்லை அவர்களால் உங்களுக்கு டார்ச்சர் ப்ராஜெக்ட் அதில் பிரச்சனை இப்படி ஏதாவது ஒன்று இருக்கும். அது மட்டும் இல்லை உங்களுடைய கொலீக்ஸ், உங்கள் கூட வேலை பார்க்கக்கூடிய சக தொழிலாளர்கள் அவர்களாலும் உங்களுக்கு மன அழுத்தங்கள் டிப்ரெஷன் இருக்குது. ஆக இந்த மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் உங்களுடைய வேலையில் நீங்கள் ரசித்து பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் வேலையில் பெரிய லெவலில் ஒரு திருப்தியற்ற மனநிலை இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால தான் நான் சொல்கிறேன், இந்த வேலையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரசித்து பண்ணுங்கள், அதுதான் இந்த மாதத்திற்கான தீர்வு. இல்லைன்னா வேலையை ஒரு வேலையே நமக்கு ஒரு பெரிய சுமையாக இருக்கிற மாதிரியான காலகட்டங்களாக இந்த மாதம் இருக்கும். ஸோ இந்த மாதத்தில் ஏதாவது லோன் எதுவும் அப்ளை பண்ணிங்கன்னா 15ஆம் தேதிக்குள்ளே வந்தால் நீங்கள் கேட்ட இடத்துலேருந்து பணம் கடன் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் கடன் வாங்குவதற்கான சோர்சஸ் இல்லை. அது மட்டும் இல்லை, இந்த மாதத்தில் நீங்கள் பெரிய லெவலில் ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் அட்டன் பண்ணியிருக்கீங்க, எழுதிட்டு ரிசல்ட் எதிர்பார்த்து காத்திருக்கீங்கன்னா இந்த மாதம் 15ஆம் தேதிக்குள்ளே வந்தால் டெஃபரண்ட்டாக நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க. அது இல்லாமல் உங்களுடைய ப்ராஜெக்ட் நீங்கள் லைஃப்பில் என்னவாக இருக்கோ அந்த ப்ராஜெக்டை நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இந்த மாதம் 15th வரைக்கும் இருக்குது. ஆக எதை பற்றி பேசுகிறதாக இருந்தாலும் இந்த மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் தான்.
ஏதாவது வழக்கு இருக்குது ஜெயிக்கலான்னா 15ஆம் தேதிக்குள்ளே வந்தால் வழக்குகளில் ஜெயிப்பீங்க. உங்களுடைய எதிரிகள் யாராக இருந்தாலும் அவர்களை வெற்றி கொள்வதற்கான வாய்ப்பு. நல்ல வேலையாட்களை எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அவர்கள் அமைவதற்கான சூழ்நிலைகள் இது எல்லாமே இந்த மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் உண்டு. ஆக எவ்வளோ கோலோ நீங்கள் ஃபாஸ்ட்டாகவும் குயிக்காகவும் மூவ் ஆகிறீங்களோ 15ஆம் தேதி வரைக்கும் அந்த அளவுக்கு நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் உங்களுடைய கரியரில் இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய சொந்த பிஸ்னஸ் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். இந்த பிஸ்னஸ் இந்த மாதம் 23ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் ஓன் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கு. ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கனாலும் பார்ட்னர் உங்களை விட்டு பிரிஞ்சிருப்பதற்கான வாய்ப்புகள் தான் நிறையா இருக்குது. ஸோ இந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த மாதத்தில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு எதுவும் பண்ணுறதாக இருந்தால் ஓரளவுக்கு பண்ணுங்கள். எதிர்பார்த்த ரிட்டர்ன்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய மேரிட்டல் லைஃப், அதாவது உங்களுடைய மன வாழ்க்கை, கணவன் மனைவி சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், அதன் காரணமாக பிரிவு, அப்படி இல்லைன்னா தேவையில்லாத செலவினங்கள், வைத்திய செலவுகள், ரெண்டு வேலை யாருக்காவது ஒரு ஆளுக்கு, இதை நம்ம இந்த மாதம் ஃபேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாயே 8ஆம் அதிபதியாக இருக்கார். அவரும் நல்ல இடத்துல இருந்துட்டுருக்கறனால ரொம்ப நாளாக உங்களுக்கு ஏதாவது ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி இது வரைக்கும் வராமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு முன்னோருடைய சொத்துக்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அது மட்டுமல்ல, முன்னோருடைய சொத்து மட்டுமல்ல, உங்களுக்கு கணவன் அல்லது மனைவியின் மூலமாக பொருள் வரவு, தன வரவு, இது யாருக்கெல்லாம் வரலையோ வரும், அல்லது அன்எக்ஸ்பெக்டட் மணி, எதிர்பாராத தன வரவு இருக்குது. இதுக்கடையில் எனக்கு பென்ஷன் பணம் வரல, பிஎஃப் பணம் வரல, கிராஜுவேட்டி வரல, இன்சூரன்ஸ் பணங்கள் வரல, ஏதாவது அரியர்ஸ் பணம் வராமல் இருக்குது, அதெல்லாமே டிலே ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதம் 23ஆம் தேதிக்குள் அத்தனை பணங்களும் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய எஜுகேஷன், அண்டர் எஜுகேஷன் சரி, ஹையர் ஸ்டடியும் சரி, நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். ஃபர்தராக நீங்கள் வந்து ஏதாவது பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், தொழில் முனைவோராக வரணும், ஒரு ஆண்டர்பிரனராக வரணும், ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ உங்களுக்கு இந்த மாதம் அதற்கான சோர்ஸஸ் நல்லாயிருக்கு. ஸோ கவர்மெண்ட்டால் எதா காரியம் ஆகணும்னா ஆகும். நான் முதலே சொல்லியிருக்கேன், கடன் வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு 15ஆம் தேதிக்குள்ளே. அதையெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணி ஏதாவது பெரிய லெவலில் இண்டஸ்ட்ரியல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் கூடும். அதோட உங்களுடைய இந்த மாதத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ணுங்கள். உங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப் யாராக இருந்தாலும் இந்த மாதத்தில் உங்களை விட்டு பிரிஞ்சிருப்பதற்கான வாய்ப்புள்ளது, அவர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சு போக வேண்டிய காலம், இதெல்லாமே இருக்குது. அதனால் அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம். அதோடு உங்களுடைய மூத்த அண்ணே அல்லது அக்கா இருக்காங்க, சகோதர சகோதரிகள் இருக்காங்கன்னா அவங்களையும் நல்லா மெயின்டைன் பண்ணுங்கள். இந்த மாதம் அது ரொம்ப முக்கியம். இந்த மாதத்தில் உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். கையில் பணம் தனம் இருக்குது, மணி ரொட்டேஷன் நல்லா இருக்குது. யாரெல்லாம் பெரிய லெவலில் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிக்கிறீங்களோ உங்களுக்கு நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ இந்த மாதத்தில் ரொம்ப நாளாக உங்களுடைய ப்ராப்பர்ட்டி எதுவும் விற்காமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதம் 15ஆம் தேதிக்குள்ளே உங்களுடைய சொத்துக்கள் எதிர்பார்த்த விலைக்கு போவதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. அதுக்கப்புறம் சொத்து விற்காதன்னா எதிர்பார்த்த விலைக்கு போவதற்கான சூழ்நிலைகள் இல்லை. லைஃப்பில் உங்களுக்கான ப்ராஜெக்ட் என்னவோ அதை 13ஆம் தேதிக்குள்ளே பெரிய லெவலில் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணுங்கள், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஆக்டிவேட்னாலே நீங்கள் சுறுசுறுப்பாக இருங்கன்னு தான் அர்த்தம், முயற்சி பண்ணிகிட்டே இருங்கன்னு தான் அர்த்தம். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு நல்லது நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. ஸோ இந்த மாதத்தில் நிறைய உங்களை டெவலப் பண்ணுங்கள், அப்டேட் பண்ணுங்கள், கிரக நிலையில் வாய்ப்புகளை பயன்படுத்துங்க. இந்த மாதம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா நல்ல ஒரு சேல்ஸு, உங்களுக்கு ப்ராஃபிட் இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய அரசியல் வாழ்க்கை ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். யாரெல்லாம் பெரிய லெவலில் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்களோ அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைக்கும். கலைத்துறையில் நீங்கள் இருந்தீங்கன்னா நல்லதொரு ஏற்றம், உங்களுக்கு வருமானங்கள், சம்பாத்தியங்கள், புகழ் அந்தஸ்து கூடும். ஸோ இந்த மாதத்தில் பெரிய லெவலில் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன், ட்ரேடிங் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் அடைக்கி வாசிங்க. பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். நல்லதொரு ரிட்டர்ன்ஸ் கிடைப்பதில் உங்களுக்கு தடை இருக்குது. நீங்கள் ஷேர் மார்க்கெட்டாக இருக்கட்டும், மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கட்டும், டிஜிட்டல் கரன்சியாக இருக்கட்டும், பிட்காயின்ஸ், கிரிப்டோ கரன்சியாக இருக்கட்டும், இதுலேயுமே நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதெல்லாம் இந்த மாதம் பார்த்து பண்ணுங்கள். இந்த மாதம் உங்களுடைய உணர்வுகளை தூண்டுற மாதிரியான கிரக நிலைகள் இருக்கிறனால தான் டெம்டேஷன் வேண்டாம், கவனமாக இருங்க.
ஸோ இந்த மாத்திரை உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் வெரி இம்பார்ட்டண்ட். குறிப்பாக கேது உங்களுடைய ஆறாம் இடத்துல இருக்கிறனால உடலில் இனம் காண முடியாத வியாதிகள், ஸ்கேன், எக்ஸ்ரே, இசிஜி, எம்ஆர்ஐக்கெல்லாம் கட்டுப்படாத இந்த கிரகங்கள், உடலில் அப்டமனில் பிரச்சனைகள், பேக் பண்ணு பேக் ஷோல்டரில் ப்ராப்ளம், யாருக்கெல்லாம் ப்ரெஷர் இருக்கோ நீங்கள் இதெல்லாம் மெயின்டைன் பண்ணுங்கள். உடம்புல சின்ன பிரச்சனைனாலும் நல்ல டாக்டரை கவனிங்க. இந்த மாதம் முழுவதுமே இதிலிருந்து நம்ம விடுபடுவதற்கு, வெற்றி அடைவதற்கு முழுமுதற் கடவுள் விநாயகரை முழுமையாக வணங்கிட்டு வாங்க. அது இல்லாமல் இந்த மாதத்தில் துர்க்கை எங்கெல்லாம் இருக்கோ அல்லது காளி எங்கெல்லாம் இருக்கோ அதனுடைய வழிபாடு அதிகப்படுத்துங்க. உங்களுக்கு பக்கத்தில் ஏதாவது சித்தர்களுடைய ஜீவ சமாதி இருந்தால் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் முன்னேற்றத்தை கொடுக்கும். நன்றி, வணக்கம்.